அன்பார்ந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, மக்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய திருநாளாக இங்கே ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் சேகர் பாபு அவர்களே, தலைமை பொறுப்பினை ஏற்றியிருக்கின்ற அருமை சகோதரர் ஆசாத் உள்ளடங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே, வணக்கத்துக்குரிய மேயர் அருமை சகோதரி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற அருமை சகோதரி நடிகை சங்கீதா உள்ளடங்கி அனைவருக்கும் நேர காலத்தை கருதி நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவிக்கின்ற இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழகத்தினுடைய மக்கள் முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடும்போது, இது 2ஆம் தேதி நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, இதை 6ஆம் தேதியாக தள்ளி வைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேரளாவுக்கு துறை சார்ந்த சிறுபான்மை நல துறை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் என்னை அங்கே நடைபெற்ற ஒரு பெரிய பட்டமளிப்பு விழாவில், மதரசா பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை நான் பெற்ற காரணத்தினால் அண்ணன் சேகர்பாபு இடத்திலே அன்று காலை 7 மணி அளவில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு இடத்தில் அவரிடத்திலே அனுமதி கேட்டவுடன், நீங்கள் சென்று வாருங்கள், நான் வேறு தேதிக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தேதியும் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இதனுடைய தலைப்பு பார்த்தால், எல்லா புகழும் இறைவனைக்கு, எளியோர் அன்பு தலைவருக்கே என்ற அந்த தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற சொன்னால், ஒரு மனிதன் வாழும் காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற 70 வயதை கடந்து இன்னும் பல்வேறு பல ஆண்டுகள் 100 ஆண்டு காலம் கடந்து வாழக்கூடிய ஒரு சரித்திர புகழ்பெற்ற தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதிலும் இப்பொழுது புகைப்பட கண்காட்சியை பார்க்கின்ற நேரத்தில் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அதை தவறாமல் பார்த்து தன்னுடைய மனதில் பதிய வைத்து கொண்டு இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்களும் தளபதி போல உழைக்க வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகின்ற நேரத்தில், இந்த நிகழ்ச்சி தளபதியினுடைய பிறந்த நாள் நிகழ்வில் இந்த மாதம் ஒட்டி வருகின்ற ரம்ஜான் மாதம் துவங்க இருக்கிற காரணத்தினால், நம்முடைய ஒரு மனிதனுடைய வருவாய் ஈட்டல் காத்தல் மனித வளர்ச்சிக்கு தேவை என்றாலும் அதில் வகுத்தல் மனித நேயத்துக்கு தேவைகள் என்று நபிகள் நாயகம் சொன்னதின் அடிப்படையில் தான் இன்றைய ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குகிற ஒரு முதலமைச்சராக நாம் பெற்றிருக்கிறோம். அதையும் குறிப்பாக நம் பகுதியில் இருக்கின்ற அமைச்சரை சொல்ல தேவையில்லை, எல்லா நிலையிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு அருளாளராக அவர் திகழ்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிவோம். தமிழகம் முழுவதும் சிறுபான்மைத்துறை சார்பாக நான் சுற்றி வருகின்ற நேரத்தில், எல்லா ஆலயங்களுக்கும் செல்லுகின்ற நேரத்தில், நம்மளுடைய அமைச்சருடைய அந்த அணுகுமுறை, அந்த ஆலயங்களை சீரமைக்கின்ற பணி, மக்களிடத்திலே அவர் எடுத்து செல்லுகின்ற அந்த பயணம் மாபெரும் பயணமாக அமைந்து இந்த மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற அண்ணன் சேகர்பாபுடைய நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதுக்கு மேலும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க பல்லாண்டு நம்முடைய மாண்புமிகு மக்கள் முதல்வர் தளபதி என்பதை உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாக வாழ்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.